ராஜி சேனல்ல கேரளா இருந்து ராஜி திருவனந்தபுரத்தில் இன்றைக்கி வந்து இந்த நெத்துளி மீனோட விலை வந்து 200 ரூபா. அன்சோவி ஃபிஷ் தமிழ்நாட்டில் வந்து என்ன ரேட் தெரியல, அரை கிலோ தான் இருக்கும், ஆனால் 200 ரூபா விலை ரொம்ப அதிகம்தான். நம்ம தமிழ்நாட்டில் வாங்குகிற மீனுக்கும் கேரளாவில் வாங்குகிற மீனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே நல்லா ஃப்ரெஷ் மீனாக கிடைக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஐஸ் போட்ட மீன் தான் வருது, ஆனாலும் வந்து விலை அதிகமாக தான் சொல்கிறாங்க. இது 200 ரூபா. இந்த நெத்திலி மீனில் வந்து என்ன சத்துக்கள் பார்க்கலாம், செலினியம், கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சது, ஃபாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலம் இதில் இருக்குது, அதேமாதிரி ப்ரோட்டீன் சத்து இருக்குது, கால்சியம், அயன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ, செலினியம், இவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த மீனில். இந்த மீனை வந்து எல்லாமே சாப்பிட்லாம். கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய சேனல் ஆதிராஜி, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நெத்திலி மீனில் விட்டமின் ஈயும் செலினியமும் இருக்குது. இது சருமத்துக்கு தேவையான சத்துக்கள் வந்து விட்டமின் ஈயும் செலினியமும். சருமம் ஆரோக்கியமாக இருக்குன்னா இந்த மீனை வந்து சாப்பிட்லாம். ஸ்கின்னுக்கு நல்லது, ஏன்னா வந்து இதில் விட்டமின் ஈயும் செலினியமும் இருக்குது. இந்த மீனில் சோடியங்கள் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அளவோடு சாப்பிட்டுக்கலாம். கால்சியம் கண்டது அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளின் வலிமைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்பு ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மீனை சாப்பிட்லாம். ஏன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. நெத்தோலி மீனில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பாடப்புத்தகத்திலே படிச்சிருக்கோம். கால்சியம் வந்து எலும்புகளுக்கு நல்லது. இந்த நெத்திலி மீன் சாப்பிட்டா எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த மீனை வாங்கி சாப்பிடும்போது வந்து எலும்புகள் ஆரோக்கியம் பெறலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி மீனாக வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு சின்ன வயசு சொல்லுவாங்க, சின்ன மீனில் தான் வந்து கொழுப்பு சத்து வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா வந்து ரொம்ப பெரிய மீன் வீட்டில் வாங்கவே மாட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒத்துக்காஞ்சு வாங்க மாட்டாங்க. நாங்களும் வந்து சின்ன மீனாக தான் வாங்கி வாங்கி எங்கள் அப்பாவுக்கு கொடுப்பாங்க. சாலை மீன், அப்புறம் ஊளி, இந்த மாதிரி ஊளி வந்து எப்பயுமே வாங்குவாங்க. ஆனால் வந்து இந்த நகர மீன், இந்த நத்தோலி மீன், இந்த மாதிரி மீன் நிறைய வாங்குவாங்க. பெரிய பெரிய மீன் ரொம்ப வாங்க மாட்டாங்க எங்கள் அப்பா. ஏன்னா சின்ன வயசு வந்து எங்கள் அப்பா வந்து பெரிய மீன் வாங்கினா அதில் கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, வாங்க மாட்டாங்களா. அப்படி தெரிஞ்சுக்கிட்டது தான் எங்களுக்கு குட்டி மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு தெரியும். வயசான பெரியவங்க வந்து பெரிய மீன் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் சிறிய வயசு உள்ளவங்களாம் வந்து பெரிய மீன் சாப்பிட்லாம், அவங்களாம் சாப்பிடாமல் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா சத்தும் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கிடைக்கும் பார்த்தீங்களா. வயசாக நம்ம வந்து கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள பொருளுக்கு வந்து அவாய்ட்